தமிழ்நாடு மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு அவசர செயற்குழு கூட்டம் இன்று 6/11/2022 கோவை மாநகரில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் மொத்தம் சென்னை நகராக 20 மாநகராட்சிகள் உள்ளன. சமீபத்தில் 20/10/2022 அன்று அரசாணையின் 152 என்ற ஒரு அரசாணையில் தமிழகத்தில் உள்ள மொத்தம் 35,000 பணியிடங்களில் குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 35,000 பணியிடத்திலிருந்து 3,417 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் பணியிடங்களை குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதால் மாநகராட்சி பணியாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அவரது சந்ததியினர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து இன்று நடைபெற்ற அவசர செயற்குழு கூட்டத்தில் கீழ்கண்டவாறு 3 தீர்மானங்கள் இயற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி கூட்டமைப்பு தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர் மற்றும் துறைவாரி சங்கங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தங்களை கருத்துக்களை தெரிவித்தனர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் 3 கட்டம் போராட்டம் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. முதலில் 9/11/2022 புதன் மற்றும் 10/11/2022 வேளன் ஆகிய தேதிகளில் அந்தந்த மாநகராட்சியில் உள்ள வாயு கூட்டம் நடத்துவது எனவும் வாயு கூட்டம் நடத்தி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்தை கவரும் வகையில் மாண்புமிகு மேயர், மரியாதைக்குரிய துணை மேயர், மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களை நேரில் சந்தித்து மனுக்களை அளிப்பது என முடிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு சென்னைக்கு சென்று கோட்டையில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களையும் நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர்களையும் சந்தித்து 152 அரசாணையை பரிசீலித்து விடுபட்ட 80 பணியிடங்களை சேர்ப்பது குறித்து மறுஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை முன் அளிப்பது தீர்மானிக்கப்பட்டது. அரசிடமிருந்து உரிய பதில் எதுவும் வரப்பெறவில்லை. இறுதியாக 18 தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் சென்னை நீங்களாக அடையாள வேலைநிறுத்தம் செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக எந்தவித முன்னேற்றம் ஏற்படவில்லை எனில் 20 தேதியன்று தஞ்சாவூரில் மாநில செயற்குழு கூட்டத்தை மீண்டும் கூட்டி முடிவு செய்வது என தீர்மானிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ணன், மாநில தலைவர், தமிழ்நாடு மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு.